இதுக்கு முன்னாடி நான் நிறையா லைக் பிளாட்ஸ் பார்த்துருந்தேன், நிறையா லைக் கட்டின வீடும் பார்த்துருந்தேன். பட் வந்து எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கும், எதர் சேஃப் இல்லாமல் இருக்கும், நட்டி லைக் பஞ்சாயத்து கனெக்ஷன், வாட்டர் பைப்ஸ் எல்லாம் இன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நட்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காது, நட்டி செக்யூரிட்டி இருக்காது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இதாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் ஒரு லைக் ஒரு கார்டன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, ரைட் ஃப்ரம் செக்யூரிட்டிலேருந்து லைக் தார் ரோடுலேருந்து ட்ரைனேஜ்லேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க வந்து டிஃபால்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க பிஃபோரே. ஸோ இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 121-123 ப்ளாட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைட்டு பார்த்திங்கன்னா பெருநாய்க்கப்பாளையம் இருக்க மெயின் பஸ் ஸ்டாப் வந்து 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது. சுற்றியுமே ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா லைக் இந்த இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு ரீசனபிள் காஸ்ட்டாக தான் இருக்குது. லேண்ட் ரேட்டும் லோன் ஃபெசிலிட்டியும் அவங்களே அவ லைக் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் அமௌண்ட் லோனும் பண்ணித்தராங்க. வீடு மட்டும் நம்ம எடுத்தால் போதும், வந்தோன்னா நம்ம வீடு வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த வேலையும் இங்கே பெண்டிங் இல்லை. வெல்கம் யூ ஆல். நம்ம இப்போ முகுந்தா சப்போன்ற பிளாட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். மேட்டுப்பாளையம் நேஷனல் ஹைவே, பெருநாயக்கம்பாளையம் மெயின் ரோட்லேருந்து வெறும் 400 மீட்டர்ஸ் தான் வரும். இந்த 400 மீட்டர்ஸ்க்குள்ளார இன்றைக்கி எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு லேஅவுட் அமைஞ்சிருக்காது. 400 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, எக்ஸாம்பிள் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, டெம்பிள்ஸு, மாஸ்க், சர்ச்சு, வாட் எவர் யூ நேம் இட், ரைட் ஃப்ரம் எ பேங்க், இப்போ ஆக்சஸ் ஆயிசு, என்ன பேங்க் வேணால் சொல்லுங்கள், யூ நேம் இட், அது எல்லாமே ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்குது. என்ன நேஷனல் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால நம்ம லேஅவுட்லேருந்து நைட்டு ஈவன் 2 o'clock 3 o'clock கூட பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. லேஅவுட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தா கம்பல்சரியாக எல்லாருமே ஒரு வா எக்ஸலண்ட்டாக இருக்கின்ற மாதிரி தான் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணி அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜோட கனெக்ஷன் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு பைப்பாக கொடுத்துருக்கோம். நம்ம வீடு கட்டி அந்த வீடோட வேஸ்ட் வாட்டர் பைப்பு, நம்ம வீடோட வேஸ்ட் வாட்டர் பைப்பை அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனேஜ் வழியாக அது வெளியே போயிடும். அப்போ நல்ல தண்ணிக்கு தனியாக ஒரு பைப் லைனும் ஊர் தண்ணிக்கு தனியாக ஒரு பைப் லைனும் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணிக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸும் பண்ணியிருக்கோம். ப்ரொவிஷன்ஸ் மீன்ஸ் பைப் லைன், கீழே பைப் லைன்லாம் லே பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது ஸ்ட்ரீட் லைட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸும் பண்ணியிருக்கோம். சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணி ஃபென்சிங் பண்ணி சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க்கெலாம் கொஞ்சம் நல்லா கிராண்டாக டெவலப் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள குழந்தைகள் விளையாட மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது போக ஒரு செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சு லேண்ட்ஸ்கேப்பிங் நல்லா பண்ணி அங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்கார மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னொரு பார்க்கில் ஒரு அவுட்டோர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன அவுட்டோர் பேட்மிண்டன் கோர்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மியாவிக்கு ஃபாரஸ்ட் பண்ணுறோம். மியாவிக்கு ஃபாரஸ்ட்னா அடர்வன காடுன்னு சொல்லுவாங்க. நிறைய செடிகளை கொஞ்சோண்டு இடத்துல நடுறதுக்கு பேர் அடர்வன காடுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஈகோ கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். பார்க்குறதுக்கும் லுக் வைஸ், அஸ்தட்டிக் வைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொடுத்துட்ருக்க ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் எங்கேயுமே இல்லை. ரைட் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வரைக்குமே இல்லை. ஏன்னா எப்போவுமே ரியல் எஸ்டேட்டு, கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட்டில் இந்த மேட்டுப்பாளையம் ரோடு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. இங்கே இப்போது பாலமெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அது எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாலம் மீன்ஸு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அந்த பிரிட்ஜெல்லாம் முடிஞ்சு இங்கே கம்பல்சரியாக சென்ட்ரு 20 lakhs வரைக்குமே அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. அது போக இங்கே ப்ரப்போஸ் மெட்ரோலாம் வருதுன்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து இங்கே இருக்க இந்த லொக்கேஷனோட ஃப்யூச்சர் அப்ரிஷியேஷன் நம்ம மினிமம் 20 lakhs வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லொக்கேஷனில் இவ்வளோ அற்புதமான வேலையில் ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் கிடைக்கிறது. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக எங்கள் ப்ளாட்டோ வீடோ வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். 75%லேருந்து 90% வரைக்கும் லோன் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். குறைந்த முன்பணம் இருந்தாவே போதும்.